அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், அதாவது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளையும் இதற்கு அப்புறம் வரக்கூடிய பதிவுகளையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், நடுவண் விழிப்புணர்வு ஆணையம். 1962 1964 கே சந்தானம் தலைமை கமிட்டியின் பரிந்துரையின்படி 1984 அமைக்கப்பட்டது தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது நடுவண் விழிப்புணர்வு ஆணையம். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து 1984 அமைக்கப்பட்டாலும் இதற்குரிய சட்ட அந்தஸ்து 11 செப்டம்பர் 2003 தான் வழங்கப்பட்டது. என்னதான் இதற்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டாலும் இது ஒரு அட்வைசரி பாடியாகவே, அதாவது ஆலோசனை அமைப்பாக மட்டுமே செயல்படுகிறது. இதற்கு தண்டனை அளிக்கும் உரிமை இல்லை. இந்த ஆணையத்தில் ஒரு சேர்பர்சனும் 2 விஜிலன்ஸ் கமிஷனரும் இருக்காங்க. இதில் முதல் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்படின்னா நீத்தூர் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள். நம்ம சில விஷயங்களை இதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது அடிக்கடி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் நீத்தூர் ஸ்ரீனிவாச ராவ்ன்றது வந்து கடந்த, அதாவது 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த சிவிசி சேர்பர்சனை நியமிப்பவர் யாருன்னா நம்ம ஜனாதிபதி அவர்கள். இதை பரிந்துரை செய்பவர்கள் பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா, அதாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இவர்களுடைய பதவிக்காலம் வந்து 4 வருடங்கள் அல்லது 65 வயது வரை. அதாவது இதை எப்படி கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னா, இந்த பதவிக்கு வரும் பொழுது ஒருவருடைய வயது காலம் வந்து 62 இருக்கும் பட்சத்தில் அவர் 3 வருடங்கள் மட்டுமே இந்த பதவியில் இருப்பார். அதில் அவருக்கு 65 வயது வந்து பூர்த்தியாயிரும். சப்போஸ் அவர் 58 வயதில் இந்த பதவிக்கு வந்துட்டார்னா அவருடைய 62 வயது வரை இந்த பதவியில் இருப்பார். அவருடைய சம்பளம் யூபிஎஸ்சி சேர்மன் சம்பளத்துக்கு ஈக்குவலான சம்பளம். மற்றும் இவர் ஏதாவது காரணங்களினால் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமானால் ஜனாதிபதி அவர்களின் பரிந்துரையின்படி இவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். தற்போது இருக்கக்கூடிய சிவிசி சேர்பர்சன் யார்னா ஸ்ரீ சரத்குமார் அவர்கள். அடுத்தது தலைமை கணக்கு தணிக்கையாளர், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவர் மக்கள் நிதியின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 148 இந்த பதவியை பற்றிய முழு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 149 இதோட கடமை மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 150 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச கணக்குகளை தணிக்கை செய்வது பற்றி முழு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 151 தணிக்கை அறிக்கைகள் முழுவதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து வி நரஹரி ராவ் அவர்கள். ஆக்ட் 1971 சிஏஜி டிபிசியோட முழு தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிஏஜியோட சேர்பர்சனை நியமிப்பவர் வந்து நம்ம ஜனாதிபதி அவர்கள். இதை பரிந்துரை செய்பவர் வந்து பிரைம் மினிஸ்டர். இவருடைய பதவிக்காலமானது 6 வருடங்கள் அல்லது 65 வயது பூர்த்தியாகும் வரை. இவருடைய சம்பளமானது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான சம்பளம். இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமானால் உச்ச நீதிமன்ற நீதிபதி போல், அதாவது ராஜ்யசபா லோக்சபா இந்த 2 அவைகளிலுமே வந்து 2/3 மெஜாரிட்டி காமிக்கணும். அப்போ தான் இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த சிஏஜியோட தற்போதைய சேர்பர்சன் வந்து ராஜீவ் மகரிஷி அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றம். 1987 லோக் அதாலத்திற்கு சட்ட அந்தஸ்து வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் மூலமாக கொடுத்தாங்க. இந்த ஆக்ட் ஆர்டிக்கல் 39A பேஸ் பண்ணி வழங்கப்பட்டது. இந்த லோக் அதாலத்திற்குரிய சேர்மன் வந்து பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பாங்க. இதில் மேலும் 2 வழக்கறிஞர்கள் மற்றும் 1 சமூக சேவகரும் இருப்பாங்க. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பானது சிவில் கோர்ட்டுக்கு இணையானது. இதற்கு மேல்முறையீடு செய்ய இயலாது. முதல் மக்கள் நீதிமன்றமானது குஜராத்தில் 1982 சென்னையில் 1986 செயல்படுத்தப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா. 1809 ஸ்வீடனில் ஆம்பட்ஸ்மேன்ற ஒரு ஆணையம் இருந்தது. அந்த ஆணையம் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்கும் ஆணையமாக இருந்தது தான் இந்த ஆம்பட்ஸ்மேன். இதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா. இதை
முதன் முதலில் 1963 எல்எம் சிங்வி அவர்கள்தான் இந்த லோக்பால்ன்ற வார்த்தையை உபயோகித்தார். இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாவோட மசோதா நிறைவேற்றப்பட்டது 18 டிசம்பர் 2013. அதன் பின்னர் பிரசிடென்ட் ஒப்புதல் அளித்தது வந்து 1 ஜனவரி 2014. பின் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது 16 ஜனவரி 2014. இதில் வந்து ஒரு சேர்பர்சனும் 8 மெம்பர்ஸும் இருந்தாங்க. இதில் 50% வந்து நீதித்துறையை சார்ந்தவர்கள். அடுத்த 50% வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி மற்றும் பெண்கள். இதில் சேர்பர்சன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவோ அல்லது 25 வருடங்கள் ஊழல் எதிர்ப்பு கொள்கை மற்றும் பொது நிர்வாகம் லஞ்ச ஒழிப்பு சட்டம் நிதித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும். இந்த செலெக்ஷன் கமிட்டியில் 5 பேர் இருக்காங்க. யார் யார்னா பிரைம் மினிஸ்டர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், இந்தியாவின் தலைமை நீதிபதி அவர்கள் அல்லது இந்தியாவின் தலைமை நீதிபதி பரிந்துரை செய்த உச்சநீதிமன்ற நீதிபதி. தலைமை நீதிபதிக்கு வேலை நிமித்தம் காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களினாலோ அவரால் இடம்பெற முடியாத பட்சத்தில் அவர் பரிந்துரை செய்த உச்சநீதிமன்ற நீதிபதி. இந்த 4 பேரும் சேர்ந்து சிறந்த நீதிபதினு பிரசிடென்ட்டை பரிந்துரைக்கப்படுபவர் தான் 5வது மெம்பர். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட முதல் சிறந்த நீதிபதி முகுல் ரோத்தகி. 19 மார்ச் 2019 முதல் லோக்பால் சேர்பர்சன் ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திரகோஸ் அவர்கள். இவருடைய பதவிக்காலம் 5 வருடங்கள் அல்லது 70 வயது வரை. மாநிலங்களுக்கான முதல் லோக் ஆயுக்தா வந்து மகாராஷ்டிராவில் 1971 லோக் ஆயுக்தா அண்ட் உப லோக் ஆயுக்தா ஆக்ட் படி அமைக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் வந்து 9 ஜூலை 2018 லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போதைய சேர்மன் வந்து தேவதாஸ் அவர்கள். இதுவரை ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் பற்றிய முக்கிய குறிப்புகளை பார்த்தோம். இது மாதிரியான தொடர் வகுப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.